ராமர் பெயரில் ஓட்டு கேட்பதாக பிரதமர் மோடிக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மோடியின் பேச்சு மக்களிடையே சாதி மத ரீதியாக வெறுப்புணர்வை தூண்டுவதாக மனுவில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி இந்து மற்றும் சீக்கிய கடவுள் பெயரில் வாக்கு சேகரித்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட மதத்தின் பெயரில் வாக்கு சேகரித்ததுடன் எதிர்கட்சியினரை இஸ்லாமிய மதத்தின் ஆதரவாளராக மோடி சித்தரிப்பதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரச்சாரத்திற்காக அரசுக்கு சொந்தமான விமானம் ஹெலிகாப்டர்களை மோடி பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரச்சாரத்தில் மதத்தை பயன்படுத்தியால் தேர்தலில் போட்டியிட பிரதமர் மோடிக்கு 6 ஆண்டுகள் தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராமர் பெயரில் ஓட்டு கேட்பதாக பிரதமர் மோடிக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்து மற்றும் சீக்கிய கடவுள்களின் பெயரை பயன்படுத்தியதாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட மதத்தின் பெயரில் வாக்கு சேகரித்திருக்கிறார் என்றும் பிரதமர் மோடி மீது மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.